உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டா சார்? மூன்னிட்டோட போன பாட்டுல எகிப்திய கடவுள்கள்லாம் ஒண்ணா சேர்ந்து கொஞ்சம் சிலையில சரிப்படுத்தி மத்த கடவுள்களோட வச்சதால அவரோட துணை இல்லாம ஸ்டீவனும் லைலாவும் குறிப்புகளை வச்சு அமித்தோட கலரை தேடி போறாங்க. அவங்க வரத்துக்குள்ள ஆர்த்தர் ஹாரோட ஆளுங்க உள்ள போயிடுறாங்க. ஆனா ஹெக்கா புசரோட மம்மி அவனுங்க எல்லாம் வேட்டையாடி அவனுங்க உயிரோட மம்மிஃபை பண்ணிடுது. இதனால லைலாவும் ஸ்டீவனும் பிரிஞ்சிடுறாங்க. ஸ்டீவன் அமித்தோட கலரை கண்டுபிடிச்சிடறான். அப்பதான் அமித்தோட கடைசி அவதாரம் அலெக்சாண்டர் த கிரேட்னும் மம்மிஃபை பண்ண அவரோட தொண்டைக்குள்ளதான் அமித்தோட சிலர் இருக்குன்றது அவனுக்கு தெரிய வருது. இன்னொரு பக்கம் மம்மி கிட்டே தப்பிச்ச லைலா கழக முடி ஆர்த்தர் கிட்ட மாட்டிக்க அவன் மார்க் தான் அவரோட அப்பாவை கொண்டாங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி கொல் முடி விட்டுறான். அதை கேட்டு கடுப்பாகி இவ்வளவு ஸ்டீவன் கிட்ட வரா, நான் அமித்தோட சிலையை கண்டுபிடிச்சேன் ஸ்டீவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கும் போதே நான் மார்க்கிட்ட பேசணும்னு அவனை வர வச்சு அவளோட அப்பா அவன் தான் கொண்டானு கேக்குறா. தன்னோட பார்ட்னர் தான் அவங்களை கொண்டான் சொல்லிட்டு இருக்கும் போதே ஆர்த்தர் அவன் ஆளுங்களோட அவங்க சுத்து போட்டுறான். லைலா அவங்க இருந்து தப்பிக்க சொல்லிட்டு மார்க் ஆர்த்தரோட ஆளுங்களை கொள்ள ஆர்த்தர் மார்க்க சுட்டுறான். அவன் வேற ஒரு உலகத்துக்கு வந்துடுறான். அங்க டாக்டர் ஹேரோ வந்த ஆர்த்தரை பார்த்து நீ தான்டா என்ன சுட்டுன்னு நர்ஸ் எல்லாம் கடிச்சு வச்சுட்டு ஓடி போய் ஒரு அயலால ஒளிஞ்சுக்க அங்க ஸ்டீவன் இருக்கான். சரி ரெண்டு ரெண்டு பேரையும் தப்பிக்க பார்த்தா கதவு திறந்துட்டு அங்க வந்த நீலன் பொண்ணு ஹாய் சொல்றா. அவளை பார்த்து நம்ம ஆளுங்க அப்படியே மெர்சல் ஆயிடுறாங்க. இப்போ இனிமே என்ன நடக்கும்? அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். கதையோட ஆரம்பத்துல ஒரு குகையில யார் ஒரு பையன் காப்பாத்துங்கன்னு கத்துற சத்தம் கேக்குது. இன்னொரு இடத்துல ஒரு அம்மா நீதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாங்க. இங்க நம்மளுங்க கத்திர கத்த பார்த்து அந்த நீரான பொண்ணை கத்த ஆரம்பிச்சிடறான். திடீர்னு பார்த்தா மார் மூஞ்செல்லாம் காயத்தோட கத்திக்கிட்டே மறுபடியும் டாக்டர் ஹேரோட ஆபீஸ்ல உட்காந்துருக்கான். அந்த டாக்டர் வேற சிக்காகோல இருக்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரில தான் இருக்கான் அவன் நம்ப வைக்க முயற்சி பண்ண நம்மளும் நம்ப மாட்டான். சரிப்பா நீ என்ன நம்ப மாட்டேன், அப்புறம் எப்படி இங்க வந்த நீ தான் சொல்ல மாப்போம். இங்க வரதுக்கு முன்னாடி எகிப்துல இருந்ததா சொன்ன, அப்புறம் ஒரு காண்டாமிருகம் பொண்ணு செஞ்சத வர சொன்னல, அது நீர் யானையா? சரி நீர் தெரியும் வரவேற்கிறேன். அனுபவிப்பீங்க நினைக்கிறேன் எடுத்துக்கும்
ஐயோ, இதுக்கு பின்னாக பண்றது? இந்த படகுல நம்ம வாழ்க்கையோட எல்லா நினைவுகளும் இருக்கும்பா. உங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் எதையோ மறக்கிறீங்க, அதனால உள்ள போய் அந்த உண்மையை தெரிஞ்சிட்டு வந்து சொர்க்கத்துக்கு போறதுக்குள்ள உங்க மனசை சமனாக்கிடுங்க, இல்லன்னா உங்க ஆன்மா அழிஞ்சிரும் அப்படின்னு அந்த நீரன் அக்கா சொன்னா ரெண்டு பேரும் உள்ள வராங்க. டே மார்க் லைலாக்கு தான் ஆயிராதுலடா, ஏண்டா இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு? கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கட்டும், கிளவனத்துக்கு மடையில வேணும் சொல்ற மாதிரி லைலா உபதே பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணு ஆயிருக்காது, ஆனா அவன் மறுபடியும் போய் ஆர்த்தரை தடுக்கணும்னு நினைப்பாளே. அப்பதான் நம்ம சீக்கிரமா எது போறோம்டா. ஆமாண்டா, அதனால நான் சொல்றது கேளு. பேசாம அந்த நீரன் அக்காவை மறுக்கா சலப் பண்ணிட்டு நான் போட்டதுக்கலாம். ஓலானாதரா, ஒழுங்கா அந்த நினைவு என்னன்னு கண்டுபிடி. டே ஸ்டீவன், உன்னோட நினைவுகள் எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னோடது ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு மார்க் சொல்ல, அந்த பாத்ரூம்ல நிறைய சாத்து சாத்துன சாத்துன நினைவுகளை பாக்குறாங்க. பார்த்தாலே தெரியுதுராசா, அப்படியே இன்னொரு அறையில கொஞ்சம் நட்சத்திர கூட்டங்களை மாத்திரது தெரியுது. அத பார்த்தா மார்க், ஓ இப்படிலாம் நடந்துச்சா, ஆனா அது எனக்கு ஞாபகமே இல்லடா அப்படின்னு சொல்ல, ஸ்டீவன் பக்கத்து அறையில மார்க்கோட ஒரு நினைவு பாக்குறான். உடனே மார்க் உள்ள பொந்து இது ஒண்ணு சொல்லிட்டு இருக்க, ஒரு சின்ன பையனை காப்பாத்துங்கன்னு கத்திர சத்தம் அவங்களுக்கு கேக்குது. சத்தம் வந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அந்த அறம் முழுக்க மார்க்கால கொல்லப்பட்டவங்க எல்லாம் சாமி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. அங்க அந்த தராசு சமநிலை அடையாம ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தராசுல இருக்கிறவர் தாங்க அனுபீஸ், எகிப்தியர்களோட மரண கடவுள். பாக்குறதுக்கு நரி மாதிரி இருக்காருல, இந்த மார்க் பைய வேற ஒவ்வொருத்தரும் ஊர் பேர் சொல்லி கூப்பிட்டேன். ஏண்டா இத்தனை பேரடா கொன்ன, எப்படி அவங்க எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்க? நீ ஒரு தடவை கொண்டு பாரு, அப்புறமா எப்படி அவங்க உன்னோட ஞாபகங்களே தொத்திட்டு இருக்காங்கன்னு தெரியும். இவங்களெல்லாம் வேறுமனே கொல்ல ஸ்டீவன், இந்த குன்ஷு சொன்னதுனாலதான் அவங்களை கொன்ன. இவங்களெல்லாம் கொல்ல போகும்போது யாராவது ஒருத்தர் என்ன கொல்ல மாட்டாங்களான்னு எவ்வளவு நாள் நினைச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மார்க் சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க ஒரு பையன் நிக்கிறான், இந்த பையன்டா நீ கொலை பண்ணவங்க இருக்கிற ரூம்ல இருக்கான் அப்படின்னு ஸ்டீவன் கேட்க, மார்க் அவனை பார்த்து அதிர்ச்சி ஆகி அவங்க கிட்ட போகாத ஸ்டீவன் சொல்ல, பேச்ச கேட்காம ஸ்டீவன் அவங்க கிட்ட போறான். அவன் ஓட ஆரம்பிச்சிடறான். அப்படியே பின்னாடியே ஓடி வந்து அவன் போன நினைவுகளோட கதைக்குள்ள போய் அந்த கதவை தாப்பப்படுறான். டே ஸ்டீவன் கதை தொடடா, அங்க போகாத அப்படின்னு மார்க் கத்திட்டு இருக்கதை பொருட்படுத்தாம ஸ்டீவன் உள்ள போறான். அங்க அவங்களோட அம்மா வெண்டி சமைச்சிட்டு இருக்காங்க. மார்க்கோட தம்பி ரோரோ ஒரு துருப்போட இருக்க மீன் வரைஞ்சிட்டு இருக்கான். அதை பார்த்த ஸ்டீவன், எனக்கு ஒரு தம்பி இருந்தான் கேட்க, குட்டி மார்க் அவனோட தம்பி கிட்ட நம்ம குகிக்கு போலாமான்னு கேக்குறான். அவனும் சரின்னு சொல்லிட்டு அவனோட கிளம்புறான். அவங்களோட அப்பா ஏலியஸ் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லு, அவங்களோட அம்மா மார்க் கிட்ட உன்னோட தம்பிய பத்திரமா பாத்துக்க மார்க் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவனுங்க ரெண்டு பேரும் ஒரு சாகச பயணம் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இதுக்கு முன்னாடி அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரில டாம் பஸ்டர் இந்தியானா ஜோன்ஸ் மாதிரி ஒரு படம் ஓடிச்சுல, அதுல கூட ஸ்டீவன் கிரண்டன் ஒரு சாகசக்காரர் இருப்பாரு. அவரு மாதிரி மார்க் தன்னை உருவப்படுத்திக்கிறான். அவரு கூட வந்த சின்ன பையன் ரோசர்ஸா ரோரோ தன்னை உருவப்படுத்திக்கிறான். அவன் மழை பெய்ய ஆரம்பிக்குது. மழை பெய்யும் போது குகைக்குள்ள போக கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க டோரோ சொல்ல, சின்ன பிள்ளைத்தனமா பயப்படாதான்னு சொல்லி மார்க் அவனை உள்ள அழைச்சிட்டு போறான். அப்ப கீழே கொன்ஷோட பொம்மை உடஞ்சு கிடக்கிறத ஸ்டீவன் பாக்குறான். அந்த மழையால குகைக்குள்ள தண்ணி போக ஆரம்பிக்க அதை பார்த்துட்டு ஸ்டீவன் பசங்களா வெளியே வாங்கடான்னு கத்திக்கிட்டே உள்ள போறான். உள்ள தண்ணி ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சதுனால மார்க் ரோரோவும் கதறாங்க. அதே நேரத்துல வெளியில மார்க் ஸ்டீவனை தேடி ஒவ்வொரு அறையா போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு அறையில அவங்க அம்மா இருக்கிறத பாத்துட்டு, இது வெறும் கனவு தான் முடிச்சுக்க ஸ்டீவன் அப்படின்னு கண்ண முடிச்சு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இன்னொரு கதவுக்குள்ள அவனோட அம்மா வெண்டி உட்கார்ந்துருக்கிறது தெரியுது. அவன் அந்த கதவை திறந்துட்டு உள்ள போனாங்க. ஸ்டீவனும் இருக்கான். அந்த இடத்துல மார்க் தம்பி ரோரோவோட நினைவு கூட நடந்துட்டு இருக்கு. எனக்கு ரோரோ திரும்ப வேணுங்க அப்படின்னு வெண்டி புலம்பிட்டு இருக்கு. அப்ப அங்க வந்த மார்க்க பார்த்து கோவப்பட்டு, நீ தான் அவனை பாதுகாத்துருக்கணும் மார்க், ஆனா நீ தான் அவனை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதை கேட்டு குட்டி மார்க் பயந்து போய் மேல ஓட, ஸ்டீவன் அவங்களை அதிர்ச்சியா பாத்துட்டு மார்க் போகாதன்னு சொல்லி கேட்காம அவன் பின்னாடியே போறான். அதுல மார்க்கோட பிறந்த நாளுக்கு அவனோட அப்பா வெண்டி எவ்வளவு கூப்பிடுறாரு, ஆனா அவங்க வரா மாதிரியே தெரியல. அதனால அங்க யாருமே இல்லாம மார்க் அவனோட அப்பாவை மட்டும் கேக்க கட் பண்றாங்க. அதை பார்த்துட்டு மறுபடியும் ஸ்டீவன் மேல போனான். அதுல மார்க்கோட 12th பிறந்த நாளுக்கு அவனோட அப்பா ஒரு கேக் கொடுத்துட்டு போறாரு. பின்னாடி குடிச்சுக்கிட்டே வந்த அவனோட அம்மா, உனக்கு ரோரோ பிறந்ததுல இருந்து அவன் மேல பொறாமடா, அதனாலதான் அவன் கொண்டுட்டேன், நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் முன்னாடி யூகிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கடுப்பாக இங்க இருந்து ஓடிடுறான். என்னம்மா இப்படி பேசிட்டீங்க அப்படின்னு கேட்டு ஸ்டீவன் மேல ஓடி கதை திறக்கிற நேரத்துல மார்க் அவனை பிடிச்சி வெளியே எடுத்துட்டு வந்துறான். ஏன்டா அம்மா இப்படி ஞாபகம் வச்சிருக்க, அவங்க ஒண்ணு அப்படிலாம் இல்ல, அப்படி என்னது தானே இங்க இருந்து மறைக்கிற, என்ன மறுபடியும் உள்ள போக விடுறா அப்படின்னு ஸ்டீவன் கத்த, பெரியவனான மார்க் வீட்டை விட்டு வெளியே வரதா பாக்குறாங்க. அவனோட அப்பா நான் என்னோட இன்னொரு பிள்ளைய இழக்க விரும்பலன்னு எவ்வளவோ சொல்லியும் இதெல்லாம் நீங்க தான் சரி பண்ணிருக்கணும், ஏன்பா நீங்க சரி பண்ணல அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நீ பாத்துக்கவே கூடாதுன்னு மார்க் ஸ்டீவன் மேல பாயிரான். ரெண்டு பேரும் அந்த ஆர்கியாலஜிஸ்ட் கொல்லப்பட்ட நினைவுக்கு வராங்க. நீ தான் இவங்களெல்லாம் கொண்டல மார்க், இவங்களெல்லாம் நான் கொல்ல ஸ்டீவன், என்னோட அடையாளம் என்னங்கறதே குழப்பமா இருந்தப்போ அனுமதி இல்லாம வெளியே வந்துட்டேன்னு மிலிட்டரி விட்டு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேற வேலை கிடைக்காதால என்னோட பழைய சிஓ புஷ்மான் கிட்ட வேலைக்கு சேர்ந்தேன். இந்த எகிப்திய கல்லறைகளை கொள்ளையடிக்கிறது அவனோட வேலையே, ஆனா இங்க வந்துட்டு அதை பார்த்தா எல்லாரையும் கொண்டுட்டான் அப்படின்னு மார்க் சொல்லாங்க. லைலாவோட அப்பா செத்து கிடக்கிறத ஸ்டீவன் பாக்குறான். நான் எல்லாரையும் வெளியே தான் முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியல, அப்போ உனக்கு என்னடாச்சு அப்படின்னு ஸ்டீவன் கேட்க மார்க் கையை காட்டுறான். மார்க் கொன்ஷோட கோயிலுக்குள்ள ரத்த வெள்ளத்துல போய் ஒரு துப்பாக்கி எடுத்து தற்கொலை பண்ணிக்க பாக்குறான். அப்ப கொன்ஷு, இப்படி நீ பண்றதுனால எந்த பயன் இல்ல மார்க், உனக்குள்ள இருக்க வழியை என்னால உணர முடியுது. ஐயோ யாரியா நீ? நானா? நான் தாப்பா நிலவின் கடவுள் கொன்ஷு, நான் ஒரு மாவீரனை தேடிட்டு இருக்கேன். நீ அந்த மாவீரனா இருப்பியா? என்னோட கைகளா, என்னோட கண்களா, என்னோட பழிவாங்குற ஆயுதமா, உன்னோட ஆன்மாவை எனக்குள்ள கலந்து மோசமானவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க எல்லாரையும் அழிக்கணும். உன்னோட உயிருக்கு பதிலா இரவின் பயணம் செய்பவர்களை நீ பாதுகாக்கணும். எந்த நிலம் வந்தாலும் கெட்டது செய்யறவங்களை அழிப்பன்னு சத்தியம் பண்ணி குடுப்பியா மார்க் அப்படின்னு கேக்குறாரு. டே மார்க், இந்த கழுகு மூக்க அப்பல இருந்தே உன் மண்டைய கழுவி கைக்குள்ள போட்டுருக்காண்டா, என்ன
வாழ வச்சதான் வந்தான் ஸ்டீவன். டேய் உன்னை பயன்படுத்திக்கிறான்டா, ஒருவேளை அது நானா இருக்க எனக்கு கிடைச்ச வாய்ப்பா இருக்கலாம்ல அப்படின்னு மார்க் சொல்ல, அங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க மார்க் கொன்ஷு கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்கறான். கொன்ஷு அவன முன்னிட்டா மாத்துறாரு. அப்ப வெளியே குரங்களோட சத்தம் கேட்க இவனுங்க வெளியில வந்து டவர் கிட்ட என்னாச்சு கேக்குறானுங்க. இப்ப மேல் உலகத்துல பயம் பரவ ஆரம்பிச்சுட்டு பாவப்பட்ட ஆன்மாக்களுக்கு உடனே திருப்பளிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் கொடுமை, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹேரோப்பாய் தான். இப்ப யாச்சும் நாங்க ஏன் திரும்ப போறோம்னு உங்களுக்கு புரியுதா தவிர? புரியுது ஸ்டீவன். என்னதான் நான் திரும்ப உங்களை அனுப்பினாலும் உன்னடிப்பட்ட உடம்புக்குள்ளதான் உங்களால போக முடியுமே தவிர உங்களால குணமடைய முடியாது. அப்பனா லைலாக் செய்தி அனுப்பி கொஞ்சம் விடுவிக்க உதவுங்கள. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் கொஞ்சம் கூட சேர விரும்புறீங்களா? எங்களுக்கு அதை விட்டு அவர வழி இல்ல தவிர தயவு செஞ்சு எங்களுக்கு உதவுங்க. சரி பண்றேன், ஆனா ஒரு சீரிஸ்க்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். ஏன்னா அவரோட கதவு தானே திரும்ப போறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லி டவரட் படகு திசை திருப்பி சீக்கிரமா உள்ள போய் தராச சமன் செய்யுங்கன்னு சொல்ல இவனுங்களும் உள்ள போறானுங்க. டே மார்க், அந்த பெட்ரூம்ல தானே ஏதோ இருக்கு. டே ஸ்டீவன், தயவு செஞ்சு அங்க மட்டும் வேணாடா, அது ஒருத்தலடா. எது ஒருத்தலையா? நாம மட்டும் திரும்ப போலன்னு வையே, அந்த ஆர்த்தர் ஹேரோ எத்தனை பேரை கொள்ளுவானே தெரியாதுரா. லைலாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வச்சுக்கோ, அதுக்கு நீ மட்டும் தான் காரணமா இருப்ப அப்படின்னு ஸ்டீவன் சொல்ல, நான் உன போக விட மாட்டேன்னு சொல்லி மூஞ்சில அடிச்சுக்க மறுபடியும் டாக்டர் ஹேரோ கிட்ட வந்துடுறான். சரிப்பா அடிச்சுக்கிட்டு போதும், கொஞ்சம் நிறுத்தியா. டே ஹேரோ, நீ எனக்கு ஏதாவது ஊசி போட்டியடா. எது ஊசியா? நாங்க நோயாளோட அனுமதி இல்லாம மைக் ஊசிலாம் போட மாட்டோம்ப்பா. இந்த மாதிரி காயப்படுத்துற நினைவுகளை ஞாபகப்படுத்துறது வேதனையாதான் இருக்கும் மார்க். அதுல நீ பல மணி நேரம் இருந்ததே பெரிய விஷயம். நீ அங்க உன்னை உருவாக்கின தருணங்களை மறுபடியும் பாத்துட்டு இருக்க. இந்தா இந்த தனியை குடி. ஆமா, நீ வாழ்க்கையில என்ன உருவாக்கின மோசமான விஷயங்களை மறக்கிறதுக்காக நீ ஸ்டீவனை உருவாக்கினியா, இல்ல உன் அம்மா உனக்கு பண்ண கொடுமைக்காக இந்த உலகத்தை பழிவாங்க நீ ஸ்டீவனை உருவாக்கினியா? நீ அதை தெரிஞ்சுக்கணும்னா அந்த உண்மையை ஸ்டீவன் கிட்ட சொல்லிதாகணும் மார்க். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம அதை சரி பண்ணவே முடியாது அப்படின்னு ஹேரோ சொல்ல, அந்த பெட்ரூம் குள்ள மார்க்கும் ஸ்டீவன் வந்துறாங்க. அங்க குட்டி மார்க் வெறுத்து போய் பயத்துல உட்கார்ந்துருக்கான். ஆமா, இது என்னோட ரூம்ல, இந்த இடம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆனா இந்த சம்பவம் உனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு ஸ்டீவன் சொல்லிட்டு இருக்க, மார்க்கோட அம்மா வேண்டி கதவை தர மார்க் தள்ளிட்டு இருக்காங்க. இவன் பயந்து போய் இது அம்மா இல்ல இது அம்மா சொல்லிட்டே இருக்கான். அப்ப குட்டி ஸ்டீவன் வெளியே வந்துறான். என்ன இந்த இடம் அப்படி கலஞ்சு கிடக்கு, அம்மா பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்தை சரி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்த ஸ்டீவன் அங்க ஒட்டி இருக்க டாம்பாஸ்டர் போஸ்டர் பார்த்துட்டு ஆபத்து வரும்போது ஸ்டீவன் கான் வருவான்னு போட்டுருக்கதை படிக்கிறான். அப்பனா நீ தான் உருவாக்கினா மார்க் அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருக்க, வெண்டி கதவை திறந்துட்டு உள்ள வந்து, நீ சொல்றதை கேட்க மாட்டல, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்கடா அப்படின்னு பெல்ட் எடுத்து குட்டி ஸ்டீவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. அதை ஸ்டீவன் பார்க்க வேணாம்னு மார்க் அவனை வெளியில கூட்டிட்டு வரேன். ஸ்டீவன் அவன் மூஞ்சிலே புக்குன்னு குத்தி, நீ ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்காக என்னையடா உருவாக்கின, இத்தனை நாளா நான் தான் உண்மையானவன் நினைச்சிட்டு இருந்தேன்டா, ஆனா நீ தான் உருவாக்கி இருக்கல, நீ சந்தோஷமா எளிமையா சாதாரணமான வாழ்க்கை வாழணும் தானே உருவாக்கின, ஆனா அது எதுவும் தான் உண்மையே இல்லையே. இப்ப அதுக்கு என்ன, உன்னை வெறுத்து குடும்பப்படுத்தி உன் வாழ்க்கையை நரகமாக்கின அம்மா அவன் ஞாபகம் வச்சு நீ என்னடா பண்ண போற? இங்க பார் ஸ்டீவன், என்னதான் பொய்யா இருந்தாலும் உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட நினைவுல இருக்க அம்மா உன் மேல அனுக்ஷணமும் பாசத்தை புரிஞ்சவங்க அன்பானவங்க, அதோட அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்க நீ நினைச்சிட்டு இருக்க. அவங்க உயிரோட தானடா இருக்காங்க, நான் தான் அவங்க கிட்ட தினமும் பேசுறானே. அதுவும் உண்மையில ஸ்டீவன், இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் அம்மாவோட நினைவு நாளுக்கு அப்பா என்ன கூப்பிட்டாரு, ஆனா நான் தான் போகல அப்படின்னு மார்க் சொல்ல ஸ்டீவன் நிறுத்துன்னு கத்துறான். இப்ப இவன் டாக்டர் ஹேரோ கிட்ட வந்துடுறான். ஹே ஸ்டீவன், உன்னை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பா. ஓ, நீ தான் அந்த டாக்டர் ஹேரோவா? நீ எப்படா படிச்சு டாக்டர் பண்ணலாம் வாங்கின, அதோட ஆளு பார்க்கவே செம காமெடியா இருக்கையா, இதுன்னு டெஸ்டா? இப்ப டவரெட் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நான் தான் ஸ்டீவன் மார்க் உங்ககிட்ட பேச சொன்னேன். அவங்க கிட்ட பேசினா? பேசினா பேசினா, நல்லா போய் மேல போயா சொன்னான். அப்படியா, என்ன போய் சொன்னான்? அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸ்டீவன், நீங்க வந்து முதலா வந்தப்போ இங்க உன்னால மார்க் ஏத்துக்கவே முடியாம போயிடுமோ நான் ரொம்ப கவலைப்பட்டேன். எது, நான் இங்க வந்தனா? ஆமா ஸ்டீவன், உன் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்த. டேய் நாளுக்கண்ணா, இன்னொரு தடவை எங்க அம்மா செத்துறாங்கன்னு சொன்ன நீ அவ்வளவுதான்டா. சரி சரி, கோபப்படாத ஸ்டீவன், வேணா நீ அம்மா கிட்ட பேசுறியா, நான் போன் போட்டு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி போன் போட்டு கொடுக்கறான். அதை பார்த்தோடனே ஸ்டீவன் எங்க அம்மா செத்துட்டாங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சு அவன் அம்மாவோட இறுதி சடங்கு நடந்த நினைவுக்கு வரான். அதுல ஸ்டீவன் வீட்டுக்குள்ள போகாம வெளியே நிக்கிறான். அவன் நிக்கிறத ஜெனரல் வெளியே அவனோட அப்பாவும் பார்க்க, அவன் அவர் அப்படியே விரிக்க விரிக்க பாத்துட்டாங்க கிளம்பிடுறான். நடந்து போயிட்டு இருக்கும் போது அப்படியே உடஞ்சு போய் விழுந்து தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கமான்னு கதறி கதறி அழறான். அப்ப வெளியே வந்த ஸ்டீவன், ஆமா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனோட போன் எடுத்து அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிடறான். மா, நான் மறுபடியும் தொலைஞ்சு போயிட்டமா, தடவை ஏதோ பணக்காரங்க இருக்கு தெருவில் இருக்கேன், ஆனா எங்க இருக்கேன்னு தான் தெரியல, நான் சரியான கிருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுறான். இந்த தருணம் தான் ஸ்டீவன் ஒன்னு இனி முதல் முதலா நினைச்சது, நான் செஞ்ச விஷயங்கள் எது என்னால எதிர்கொள்ள முடியல, நான் என் தம்பி அந்த கோகைக்குள்ள கூட்டிட்டு பெருக்கவே கூடாது. அப்படிலாம் இல்ல மார்க், அம்மா உங்ககிட்ட சொன்ன மாதிரி எதுவுமே உன்னோட தப்பு இல்ல, அப்ப நீ வெறும் சின்ன பையன் தான் மார்க் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்துறான். திடீர்னு அந்த இடமே அதிருது, நம்மளோட படகு நின்றுட்டு நினைக்கிற மார்க் பாப்பாளான்னு சொல்லி ரெண்டு பேரும் வெளியே வராங்க. படகு ஒசிரிஸோட கதவுக்கு முன்னாடி வந்து நிக்குது. மேல் உலகத்துக்கு போற இந்த கதவை நானே இவ்வளவு நாளா பக்கத்துல பார்த்தது இல்லப்பா, அதை எப்படி திறக்கிறது டவர்? என்ன மன்னிச்சிருங்க தம்பிங்களா, நம்ம பயணத்தோட முடிவுக்கே வந்துட்டோம், ஆனா இன்னும் உங்களோட தராசு சம்பவம் ஆகல, இனி இங்க நடக்க போறதை என்னால திறக்க முடியாது, உங்க ரெண்டு பேரும் கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்ப மார்க்கால கொல்லப்பட்டவங்க எல்லாம் மணல எந்திரிச்சு படகுல ஏறி அவன மணலுக்குள்ள எடுத்துட்டு போக முயற்சி பண்றாங்க. ஸ்டீவன் கஷ்டப்பட்டு அந்த கப்பலை திசிருப்பி அவனுங்க எல்லாரையும் உள்ளர கவுத்து விட்டுறான். அப்பயும் அவனுக்கு எந்திரிச்சு மார்க் எடுத்துட்டு போக ஸ்டீவன் சாம கடுப்பாயிரான். ஏன் மார்க்கால எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொண்டு வந்த பேஸ்பால் பேட்டையை பிடுங்கி அவனுங்களை மானாங்கனே அடிச்சு காய் பண்ணிடுறான். அப்ப மறுபடியும் படகுல ஏறும் ஒருத்தன் மார்க்கோட கழுத்தை
அடிச்சு கேளுக்க மார்க்க காப்பாத்துறன் ஸ்டீவன் நம்ம மேல பாயறான். அப்ப தெரியாதனமா வழுக்கி மணல விழுந்துறான். டே ஸ்டீவன் ஓடி வாடா, டவரேட் கொஞ்சம் படகு நிறுத்துங்க, நாம ஸ்டீவனை காப்பாத்தணும்னு சொல்ல. ஸ்டீவன் படகு ஓட பாக்கும்போது அவனோட கால் மணல மாட்டிக்குது. மார்க் படகு நிறுத்துங்கன்னு கத்த அவன் கண்ணு முன்னாடியே ஸ்டீவன் மணல் சிலையாயிடுறான். இதனால அந்த தராசு சமமாயிடுது. உடனே மார்க் சொர்க்கத்துக்கு வந்துடுறான். இப்ப மணல சிலையான ஸ்டீவன் திரும்ப வருவானா? மார்க் மறுபடியும் தன்னோட உடலுக்கு போய் ஆர்த்தர் ஹரோ தடுப்பானா? இதுக்கான விடைய மூன் நைட்டோட ஃபைனல் எபிசோட்ல பாக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களோட நோட்டிபிகேஷன் முதல்ல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எங்களை சோசியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி.